Praise the Lord. Alleluia. Alleluia. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய குடும்ப கூடுகையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சபையிலே குடும்பங்களுக்காக, குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக எடுக்கிற முயற்சிகளில் இதுவும் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுகிற உங்களிலே நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாக உங்கள் குடும்பங்களை தலைக்க செய்வாராக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு இந்த ஆண்டுக்கு தந்த ஒரு அருமையான வார்த்தை ஆதியாகமம் 12:2 கடைசி வாக்கியம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த குடும்ப கூடுகையிலும் அதே வார்த்தையை நாம் தியானிக்கின்றோம். இன்றைக்கு நீ கணவனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க போகிறோம். நீ கணவனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். மனைவி எப்படி தன் கணவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கலாம் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 4 காரியங்களை நான் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, தேவ பக்தியுள்ள மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. தேவ பக்தியுள்ள மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. ஸ்தோத்திரம். குறிப்பாக அபிகாயில் என்கிற ஒருத்தியை குறித்து நாம் பார்க்கின்றோம். நாபாலுடைய மனைவி அபிகாயில். இந்த அபிகாயிலை பற்றி பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 25:34 தாவீது ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ தீவிரமாய் என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால் பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோடே வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு இடங்கூடாதிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அபிகாயில் ஒரு தேவ பக்தி உள்ளவளாயிருந்தபடியினால் அவள் தன் கணவனை காப்பாற்றி கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். கணவனுக்கு ஆசீர்வாதமாயிருந்தாள், வீட்டுக்கு ஆசீர்வாதமாயிருந்தாள், அவள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருந்தாள். அவள் நிமித்தம் அன்றைக்கு கணவனும் அவள் குடும்பமும் அந்த வீடும் காப்பாற்றப்பட்டது. அது காரணம் அவளில் இருந்த தேவ பக்தி. தேவ பக்தி, அவள் கர்த்தருடைய காரியங்களை நன்கு அறிந்திருந்தாள், புரிந்திருந்தாள். தாவீது காட்டிலே 600 பேரோடு தங்கி இருந்தது. நாபால் சொன்னான், நீ உன்னுடைய எஜமானை விட்டு ஓடி வந்த வேலைக்காரன், பிழைப்புக்கா சுற்றி கொண்டு திரிகிறாய் என்று அந்த நாபாலுடைய கருத்து. ஆனால் அதே நேரம் அவன் மனைவியாகிய அபிகாயிலுடைய கருத்து என்னவென்றால், நீர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. அப்போ அந்த தெய்வீக பார்வை, ஒரு தேவ பயம், தேவ பக்தி என்பது அபிகாயிலுக்குள் நிறைந்திருந்தது. அந்த வெளிப்பாடு நாபாலுக்கு கம்ப்ளீட்டாக இல்லை. ஸோ அபிகாயில் இந்த தாவீது செய்கிறது வந்து கர்த்தருடைய யுத்தங்களாக்கும் நடத்துகிறார். அவர் தன் பிழைப்புக்காகவோ சவுலை விட்டு அவராக ஓடி வந்தோ இப்படி செய்யவில்லை. அப்போ அந்த தேவ திட்டங்கள், தேவ காரியங்களை குறித்த நல்ல அறிவு தெளிவு அவளுக்கு இருந்தது. அவள் தேவனை கனம் பண்ணினாள். அப்புறம் அந்த காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுக்குற, நான் கொடுத்த காணிக்கைகளை அங்கீகரியும், என்ன சொல்லியிருக்கலாம், நான் கொண்டு வந்த அந்த பொருட்களை அங்கீகரியும், ஏற்றுக்கொள்ளும், அல்லது இந்த பரிசு பொருட்களை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் என்ன சொல்ற, அது காணிக்கை. இதிலெல்லாம் அவளுடைய அந்த தேவ பக்தியும் தேவனை குறித்த அறிவு வெளிப்பாடு தெளிவாக நமக்கு புரிகிறது.
ஆகவே இந்த தாவீதை எதிர்க்கக்கூடாது, தாவீதை ஆதரிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணம் அவளுக்கு இருந்தது. அது அன்றைக்கு அவளுடைய புருஷனையும் அவளுடைய வீட்டையும் காப்பாற்றினது என்று நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி ராகேலை குறித்து, ராகாபை குறித்து பார்க்கிறோம். ராகாபுக்குள் இருந்த விசுவாசம், ராகாபுக்குள் இருந்த விசுவாச கிரியை, அது அவள் வீட்டை காப்பாற்றினது. எரிகோவின் அந்த கோட்டை மதில் மேல் இருந்த அவளுடைய வீடு பட்டணமே அழிந்த பொழுதும் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் இந்த ராகாபுடைய உள்ளத்தில் இருந்த தேவ பயம், தேவ பக்தி, விசுவாசம், விசுவாச கிரியை என்பவைகள். சிப்போராளை குறித்து பார்க்கிறோம். மோசைக்கு விரோதமாய் தேவன் திடீரென்று வந்து நிற்கும் பொழுது அவள் உடனே தன் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்து அந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய கோபத்திலிருந்து புருஷனையும் காப்பாற்றி கொண்டாள், தங்களையும் காப்பாற்றி கொண்டாள். ஒருவேளை அவள் விருத்த சேதனத்தை குறித்து அறிந்திருப்பாள், ஆனால் தன் பிள்ளைகளுக்கு அதை செய்ய அவள் ஒருவேளை தடையாக இருந்திருந்தாளோ தெரியவில்லை. திடீரென்று தேவனுடைய ஒரு கோபம் வந்ததை கண்ட உடனே அவள் புரிந்து கொண்டாள், நான் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாததினாலே, உபதேசத்தை கை கொள்ளாதனால தான் இந்த பிரச்சனை வருகிறது. அவள் உடனடியாக அதை சரி செய்தாள். அப்போ அவளுடைய ஒரு தேவ பயம், தேவ பக்தி அன்றைக்கு மோசே என்ற அவளுடைய கணவனை காப்பாற்றினது என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த தேவ பக்தி உள்ள மனைவி ஒவ்வொருவரும் தன் குடும்பத்தை காப்பாற்றுகிறவர்களாக, தன் கணவனை காப்பாற்றுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். இதோட மறுபக்கம் ஆதியாகமம் 3:6 பார்க்கிறோம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறதென்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். இந்த ஏவாள் தேவ பயம் இல்லாமல், தேவ பக்தி இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் வேண்டாம் என்று விலக்கின கனியை பறித்து புசித்து கணவனுக்கும் கொடுத்து அவனை நஷ்டப்படுத்தினாள். அவள் செய்த இந்த காரியம் அந்த குடும்பமே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே போக காரணமாக இருந்தது, கணவனுக்கு மிகப்பெரிய தோல்வியாக அமைந்தது. ஆகவே தேவ பக்தி இல்லாத ஒரு ஸ்திரீ, ஒரு மனைவி கணவனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொண்டு வந்து விடுகிறாள் என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். ஸோ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், இன்றைக்கு ஒரு தேவ பக்தி, தேவ பயம் மனைவிமாராக இருக்கிற சகோதரிகளுக்குள் காணப்பட வேண்டும். நீங்கள் தேவ பயம் உள்ளவர்களாக இருப்பது உங்கள் கணவனுக்கு ஆசீர்வாதமாய் மாறுகிறது, உங்கள் முழு குடும்பத்துக்கும் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. தேவ பக்தியுள்ள ஸ்திரீகள் என்று கர்த்தரால் நீங்கள் அழைக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ளவர்கள் உள்ளத்திலே தேவ பயம் நிறைந்திருக்க வேண்டும். உங்கள் செயல்களிலே அந்த தேவ பக்தி வெளிப்பட வேண்டும். தேவ பக்தி வெளிப்படுகிறது என்று சொன்னால் ஜபங்கள், உங்களுடைய ஜப வாழ்க்கை. தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவனிடத்தில் ஜபிப்பார்கள். ஸ்திரீகளுடைய ஜபம், மனைவிமாருடைய ஜபம் மிகப்பெரிய பிரயோஜனமாக விளங்குகிறது கணவன்மாருக்கு மற்றும் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும். இப்போ நம்ம வந்து கணவனுக்கு என்கிற இதில் பார்க்கறதுனால நான் அதை மட்டும் சொல்லுவேன். உங்கள் ஜபத்தினால் உங்கள் கணவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அவர் பல இக்கட்டு துன்பங்கள்லேருந்து காப்பாற்றப்படுவார். ஆகவே நான் எப்பொழுதும் சொல்லுகிறது தான், ஒரு நபர் ஜபிக்கும் பொழுது முதல்ல தனக்காக ஜபிக்கணும், ரெண்டாவது தன் புருஷன் அல்லது மனைவி அந்த வாழ்க்கை துணைக்காக ஜபிக்கணும், அடுத்து பிள்ளைகள், அதுக்கு பிறகு அப்படியே அது விரிந்து கொண்டு செல்ல வேண்டும். இங்கிருந்தா ஸ்டார்ட் ஆகணும் ஜபம். அது ஒரு சரியான ஜப அனுபவம். எங்கே சர்ச்சில் ஜபம் பண்ணும் போதல்ல, தனி ஜபத்தை குறித்து சொல்லுகிறேன், தனி ஜபத்தை குறித்து. மற்றபடி ஒரு குறிப்பை சொல்லி ஜபம் பண்ண சொன்னால் நம்ம அதுக்கு தான் ஜபம் பண்ணுவோம். தனி ஜபத்திலே முதல்ல உங்களுக்காக ஜபம் பண்ணுங்க,
உங்களுடைய பூமிக்குரிய விஷயம், சரீரப்பிரகாரமான விஷயம், ஆவிக்குரிய விஷயம், நித்தியத்துக்கு அடுத்த விஷயம், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணணும். அதே போல அடுத்தது உங்கள் கணவன் அல்லது மனைவி. அப்போ இன்றைக்கு மனைவிகளுக்கு பேசும் பொழுது உங்கள் கணவனுக்கு உங்களுடைய அந்த ஜெபம் டெய்லி கணவனுக்காக கொஞ்ச நேரம் மனைவி ஜெபிக்கணும். பொத்தாம் பொதுவிலே ஜெபிக்கிறதல்ல, கணவனுக்காக கவனம் செலுத்தி என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஏன்னா அவரை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும், அதனால் அவருடைய காரியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்தது வசனம் தியானிக்கிறது, அது ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை அவர் நோக்கி பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் வேதத்துக்கு நீங்கள் எவ்வளோ பயபக்தி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனவே வசனம் வாசிக்கிறது, தியானிக்கிறது, அந்த வசனத்தின்படி வாழ்கிறது என்கிற காரியம், இதெல்லாம் சேர்ந்து தான் தேவ பக்தின்னு சொல்கிறது. தேவ பக்தி என்பது அதனுடைய செயல்கள் வந்து ஜப வாழ்க்கையிலே தெரியும். அடுத்தது இந்த வேதத்துக்கும் நமக்கும் எவ்வளவு ஈடுபாடு, அதிலே அந்த தேவ பக்தி தெரியும். ஆகவே இவைகளில் வளர வேண்டும், அது உங்கள் கணவனுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல விசுவாசம், வசனம் நல்லா உள்ளத்துக்குள் எடுத்து படிக்க ஆரம்பித்தோன்னா விசுவாசம் வளரும். வசனம் உதட்டிலும் அறிவிலும் மட்டும் நிற்கும் பொழுது விசுவாசம் வராது. வசனம் எப்போ உள்ளத்துக்குள்ளே இறங்குகிறதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வசனத்திற்கு வசனத்தின்படியான ஒரு விசுவாசம் அங்கே என்ன செய்யும், எழும்பும். ஆகவே வசனத்தை வாசிக்கிறதும் படிக்கிறதும் அறிவு பூர்வமாக என்று மட்டும் நிறுத்தி கூடக்கூடாது, இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு வசனமும் உங்களுக்குள் ஆரோக்கியமான விசுவாசத்தை கட்டி எழுப்பும். அந்த விசுவாசம் என்பது அது தேவ பக்திக்குள்ள காரியம். அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட காரியங்கள், உபவாசித்து ஜெபிப்பது, விழித்திருந்து ஜெபிப்பது, சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவது, உங்கள் கணவனையும் சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு வர்றதுக்கு ஊக்கப்படுத்துறது, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துறது, எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் ஒரு தேவ பயத்தோடு தேவ பக்தியோடு நீங்கள் முயற்சி எடுத்து செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் பாப்பார், என் மகள் தேவ பக்தி உள்ளவள். அல்லேலூயா. அப்போ உங்கள் ஜபத்தினாலும் உங்களுடைய செயல்பாடினாலும் உங்கள் கணவனை பாதுகாப்பார், உங்கள் பிள்ளைகளை பின்சந்ததிகளை ஆண்டவர் என்ன செய்வார், பாதுகாப்பார். ஸோ தேவ பக்தி உள்ள மனைவி தன் கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. ரெண்டாவதாக, கணவனை கனம் பண்ணுகிற மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. கணவனை கனம் பண்ணுகிற மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. சாராளை குறித்து பார்க்கிறோம். 1 பேதுரு 3:6 அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்களும் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். இப்போ சாராள் வந்து கணவனை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள். ஆண்டவன் என்றால் மாஸ்டர், லார்டு அல்லது மாஸ்டர், எஜமானன், என்னை ஆட்கொண்டவன் என்று அர்த்தம். அப்போ அந்த ஒரு பயபக்தி, ஒரு கனம் தன் புருஷனுக்கு அவள் கொடுத்தாள். அதுதான் வேத புஸ்தகத்தில் நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறது, நீங்களும் அவளுக்கு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆகவே இக்காலத்து ஸ்திரீகள், மனைவி என்ற ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள், கணவனை மதித்து கனம் பண்ணுகிற ஒரு நல்ல தன்மை இருக்கணும். அது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கணவனுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். கணவன், நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அதுக்கு விளக்கம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் கொடுப்பார்கள், நான் இப்படி கொடுக்கிறேன். கல்லானாலும் கணவன் அப்படின்னு சொன்னால் சிலர் கொஞ்சம் கல் நெஞ்சக்காரர்கள், கடினமான ஆட்கள். அப்படி இருந்தாலும் அவர் உனக்கு புருஷன், அவரை மதித்து தான் ஆகணும் அப்படின்னு உள்ள கருத்து, அவரை கனம் பண்ணணும். ஐயோ ரொம்ப கொடிய ஆள், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு கணவனாக கொடுத்துருக்கிறாரு. அந்த கணவன் கல்லை போல இருதயம் உள்ளவராக இருந்தாலும் செய்ய வேண்டியதான்,
கனம் பண்ணணும். அதில் தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம் வருகிற. புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லி, புல்லு மிக பலவீனமான, சில புருஷர்கள் மிக பலவீனமானவர், நீங்கள் தள்ளி விட்டால் விழுந்துருவார்கள் கீழே, அப்படிப்பட்ட பலவீனம். ஆனாலும் உங்கள் புருஷன் என்கிற காரணத்தால் நீங்கள் அவர்களை என்ன செய்யணும், கனம் பண்ணும், மதிக்கணும், அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆளுடைய சுபாவத்தை வச்சோ, ஆளுடைய அந்த சரீர வாக்குகளை வைத்தோ, இனி இப்பெல்லாம் இந்த காலத்தில் மனைவிமார் சிலர் நல்லா சம்பாதிச்சு அதில் ஸ்ட்ராங்காக இருப்பார்கள், கணவன் அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்க் இருக்காது, அந்த ஏர்னிங் அந்த சம்பாத்தியத்தில் அவர் வீக்காக இருப்பார், அப்படி இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதெல்லாம் பார்த்தல்ல கணவன் மனைவி உறவு. கர்த்தர் எனக்கு தந்த கணவன், அவரை நான் கனம் பண்ணணும், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. அந்த கனத்தை எப்பொழுதும் கணவனுக்கு கொடுக்க வேண்டும். மறுபக்கம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், மீகாள். மீகாள் 2 சாமுவேல் 6:16 2 சாமுவேல் 6:16 நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். மீகாள் செய்த காரியத்தை பாருங்க, தன் புருஷன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி இருக்கிறார், அதனால தன் ராஜா என்றும் நினைக்காம கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னால் அவர் சந்தோஷத்தை அடக்க முடியாம கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடுகிறார். இவ ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இவளுக்கு என்ன வந்து, இருதயத்திலே அவமதித்தாள். என்ன இவன், இந்த ஆள் இப்படி பண்றார், இப்படி இருதயத்திலே அவமதித்தாள். அடுத்து பாருங்க 20 பார்க்கிறோம், அந்த தாவீத மற்ற ஆட்களையெல்லாம் அனுப்பிட்டு அவனுடைய வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தாள் என்றாள். அவ இருதயத்தில் அவமதித்தது மட்டும் இல்லை, தன் வீட்டார் முன்பாக தன் புருஷனை என்ன பண்றார், மரியாதை இல்லாமல் பேசினாள், மரியாதை இல்லாமல் பேசினாள். அப்போ தாவீதுக்கும் கோபம் வந்தது. அவன் சொன்னான், நான் இதை விட மகிமையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான். அதில் நடந்த சம்பவம் 23 அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. கணவனை வேதனைப்படுத்தினாள், கர்த்தருடைய கோபம் அவள் மேலே வந்தது. கணவனை அவமதித்தாள், கர்த்தருடைய கோபம் அவன் மேலே வந்தது. அந்த புருஷனுக்கு அவள் ஒரு பிள்ளை பெற்றுக் கொடுக்க முடியாத நிலையில் காலமெல்லாம் வாழ வேண்டியது ஆயிற்று. அப்போ இதில் நமக்கு பாயிண்ட் என்னென்னா, அதனால் புத்திரபாக்கியம் இல்லாதவங்கெல்லாம் இப்படி தான் சொல்லி நினைக்கக்கூடாது. அதில் ஒரு பாயிண்ட், பல காரணங்கள் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும், ஆனால் இதுவும் ஒரு காரணம்தான் சிலருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்படி இருந்தால் தாழ்த்தி திருந்த வேண்டும். அதனால் எல்லாரையும் இப்படி முத்திரை குத்திடக்கூடாது. சரி, அப்போ பாருங்கள், இங்கே அந்த கணவனை அவமதிக்கிறது, கணவனை அற்பமாய் பேசுகிறது, இதெல்லாம் கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கிருச்சு. ஏன்னா கர்த்தர் எப்பொழுதுமே அந்த நியமனங்களை கனம் பண்ணுறவர். உனக்கு கணவனாக தந்திருக்கனா நீ அதை மதிச்சு நட, அப்பாவா தந்திருக்கனா மதிச்சு நட, ஆசிரியராக தந்திருக்கிறனா மதிச்சு நட, ஊழியக்காரராக தந்திருக்கிறேன்னா அதை மதிச்சு நட, அதற்குரிய மதிப்புகளை நாம் கொடுத்து நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிற. ஸோ இதில் நாம் பார்க்குறோம், நீங்கள் எந்த சகோதரிகள், மனைவியாக இருக்கிற சகோதரிகள் உங்கள் கணவரை எப்படி நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்க யோசித்து பாருங்கள். சிலர் உள்ளத்தில் அவமதிச்சு வச்சுருப்பாங்க, பேசுறது அவருக்கு பயந்து என்ன செய்வாங்க, கரெக்டாக பேசுவாங்க, அப்படியும் இருக்கலாம். உங்கள் நிலைமை உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நம்ம வந்து இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாது, அவமரியாதை பண்ணக்கூடாது. எந்த மனுஷனுக்கும் நிறைவும் இருக்கும் குறைவும் இருக்கும். உங்கள் கணவனுக்கும் கண்டிப்பாக சில குறைகள் உண்டு. அந்த குறையை நினச்சி நீங்கள் மனசில் அவமதிக்கவும் திடீர்னு வந்துடும். மனசுக்குள்ள அவமரியாதை இருந்தால் வார்த்தை திடீர்னு எங்கேயாவது இடத்துல வந்துடும்.
அந்த மனுஷன் வேதனைப்பட இடம் கொடுக்க கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, மூன்றாவதாக, தீமையை அகற்றும் மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. தீமையை அகற்றும் மனைவி. எஸ்தர், எஸ்தர் புத்தகம் 7:6. அப்பொழுது எஸ்தர், சத்துருவும் பகைஞனுமாகிய அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாத்திக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். ஒரு ஆமான் என்கிற தீமை அவளுடைய கணவனாகிய அகாஸ்வேருவை தொற்றி கொண்டிருந்தது. அந்த ஆமான் நிமித்தம்தான் அகாஸ்வேருடைய பேர் கெட்டுக்கொண்டே இருந்தது. பொல்லாத கிரியைகளை செய்ய இந்த ராஜாவை அவன் எழுப்பி விடுகிறான். யூதர்கள் அத்தனை பேரையும் அழிக்கணும், ஒரு இனப்படுகொலை செய்வதற்கு, இனப்படுகொலை செய்வதற்கு ராஜாவிட்ட கையெழுத்து வாங்கிட்டான், சட்டத்தை பாஸ் பண்ணிட்டான். எல்லாம் எதனால? ராஜா நல்ல மனுஷன், கூட இருந்த ஆமான் தீமை. அப்ப இது மாதிரி உங்கள் கணவரோடு கூட இருக்கக்கூடிய சில நண்பர்கள் தீய நண்பர்களாக இருக்கலாம். சில வேளை தீய ஆலோசகர்கள், இவர் போய் ஆலோசனை கேட்குற இடம் சரியில்லாத இடமா இருக்கும், தீய ஆலோசகர்கள் இருப்பார். கணவனிடத்தில் சில தீய பழக்க வழக்கங்கள் இருக்கிறது, போதை பழக்கம், அல்லது கண்ணின் காட்சிகளுக்கு அடிமையாக இருப்பது, அல்லது வேறு பலவிதமான கெட்ட பழக்க வழக்க தீய பழக்க வழக்கம் இப்படியெல்லாம் இருக்கிறத காணும் பொழுது மனைவியானவள் அதை அகற்றுகிறவளாய் இருப்பாள் என்றால் கண்டிப்பாக அவள் தன் கணவனுக்கும் தலைமுறைக்கும் ஆசீர்வாதமானவள். அல்லேலூயா. ஆனால் இந்த தீமையை அகற்றுகிற விஷயத்தில் அதிக ஞானம் வேண்டும். ஒரு பிள்ளையை நடத்துகிற மாதிரி புருஷன்கிட்ட போய் டீல் பண்ணக்கூடாது, இல்லையா? எங்கே பேசணும், எது பேசக்கூடாது, எப்படி பேசணும் என்கிறது. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லித்தர ஒரு இது உண்டு, நீங்கள் உங்கள் புருஷர்களை காரியங்களில் கரெக்ட் பண்ணணுன்னா இந்த போக்கில் போகக்கூடாது, அது சண்டையாக முடிச்சிடும். இந்த போக்கில் போனால் சமாதானமாக இருக்கும். அதாவது நம்ம ஏதோ மேலே ஏறி நின்று அல்லது உயர்ந்து நின்று அவரை குற்றவாளியாக்கி பேசுகிற மாதிரி பேசப்போனால் அங்கே சண்டை தான் வரும். ஒரு தாழ்மையோடு ஒரு ஒரு பீஸாக ஒரு சமாதானமாக அப்படி பேசி பார்த்தால் நல்ல பிரயோஜனங்கள் உண்டாகும். சமாதானமாக பேசணும், தாழ்மையாக பேசணும், டக்குன்னு குற்றப்படுத்தி பேசாமல் விவேகமாக பேசணும். அப்படி பேசுறதுக்கு முன்னாடி பின்னணியில் நல்லா ஜபம் பண்ணி இருக்கணும். ஜபம் பண்ணாமல் அங்கே ஒரு மாற்றத்தையும் நம்ம காண முடியாது. கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது தான் அவரிடத்துல மாற்றம் வரும். ஆனால் நாம் அன்பாக அவர்கள் உங்கள் புருஷனை பற்றி தெரியும், எந்த அளவுக்கு இடம் தருவார், எதை சொன்னால் கோபப்படுவார், அதில் விவேகத்தோடு செய்த தீமையை அகற்றணும். சில நண்பர்கள், சில தீய ஆலோசகர்கள், சில பழக்க வழக்கங்கள், எதனால என் கணவன் இந்த மாதிரி கீழ் நோக்கி போயிட்டு இருக்கார், அவர் கீழ் நோக்கி போனால் மொத்த குடும்பத்துக்கும் பாதிப்பு தானே, உங்களுக்கும் பாதிப்பு தானே. இப்போ தீமையை அனுகூலப்படுத்தி விட்டுறக்கூடாது. அந்த மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமானவள் அல்ல. அனனியா சப்பீராள், சப்பீராள் என்ன பண்ணா, அவர் சொல்ற பொய் சொல்லுவோன்னு சொல்றதுக்கு ஒத்து போறா. கடைசியில் ரெண்டு பேர் சேர்ந்து செத்து போனாள். அவள் சொல்லியிருக்கலாம்ல, ஐயா வேண்டாம், நம்ம வந்து உண்மை சொல்லுவோம், உண்மை சொல்லுவோம் சொல்லியிருந்தா அந்த ரெண்டு உயிர்கள் அன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கும் இல்லையா, குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்குமே. அவள் தீமைக்கு ஒத்துப்பாடிட்டா. ஆனால் நிச்சயமாக ஒரு மனைவி தீமையை அகற்றும் மனைவியாக இருக்கும்போது தான் அது வெற்றி. எனவே அதை கவனித்து கொள்ள வேண்டும். மறுபக்கம் ஏசபேல், 1 Kings 21:25, தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. அப்ப பாருங்கள், எஸ்தர் வந்து தீமை அகற்றி கணவனை காப்பாத்தினா, இந்த ஏசபேல் எப்படிப்பட்டவா, அவனு தீமைய உண்டாக்குறது, தூண்டி விடுகிறது, கணவன் தீமை செய்யறதுக்கு தூண்டி விடுகிற பொல்லாதவளாக இருந்தாள். கடைசியில் அவன் பரிதாபமான முறையில் மரணம் அடைந்து போனான். ஆகாப் ராஜா. ஏசபேல் பகையை தூண்டுகிறது. சில ஒரு சண்டை வந்துட்டு சகோதரங்களுக்குள்ள, அப்போ நீங்கள் மனைவியுடைய கடமை என்ன, என்ன தான் தப்பு நடந்திருக்கட்டு, நம்ம தான் பாதிக்கப்பட்டோம், அவங்க தப்பு செய்தாங்க,
உடனே பார்த்தீங்களா, விடக்கூடாது, அவன் இப்படித்தான், அன்னைக்கே இப்படித்தான், இன்னைக்கே இப்படித்தான் சொல்லி தூண்டி விட்டால் கொலைபாதகம் வரைக்கும் நடக்கும். குடும்பம் என்ன ஆகும்? கணவன் இரத்தப்பழிக்காரராக இல்லை மாறுவார், சண்டைக்காரராக மாறிவிடுவாரே. அதனால் என்ன வந்தாலும் ஒரு தூண்டி விட்டு ஒரு தீமை வர்றதுக்கு இடமே இருந்துடக்கூடாது. பேச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அமைதிப்படுத்தி. பாதிப்பு இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுவோம், நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நாம் போய் அங்கே வாயை கொடுத்து வீணா அவர் இப்போ இதுக்குள்ள மாட்ட வேண்டாம், நீங்கள் எப்படி திடீர்னு கேஸு போட போகாதீங்க, திடீர்னு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, அது நமக்கும் அலைச்சலாக முடியும், இப்படியெல்லாம் நல்ல வார்த்தை சொல்லி அதில் அமைதிப்படுத்தினா இவ்வளவு நல்லா இருக்கும். சில தூண்டி தூண்டி விட்டுருவார், பகையை தூண்டி விடுறது, சில பெருமையை தூண்டி விடுவார், ஓ நீங்கள் எப்படிப்பட்ட ஆள், அவன் இப்படி பேசலாமா, இப்படி நடக்கலாமா என்று பெருமையை தூண்டி விட்டாலும் ஆட்கள் தப்பு செய்வார்கள். கோபத்தை தூண்டி விடுறது, சிலருக்கு ஆசையை தூண்டி விடுறது, ஆசையை தூண்டி விட்டு அந்த சொத்தை விடப்படாது, எப்படியாவது வாங்கணும், ஏமா நம்மகிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு சென்ட் வாங்கிக்குள்ள பைசா கூட இல்லை, நமக்கு இப்போ அதுக்கு தேவையும் இல்லை, சொன்னால் கேட்க மாட்டேன், ஆசையை தூண்டி தூண்டி விட்டுருவார். அப்புறம் அவர் காலமெல்லாம் கடனாளியாக என்ன சங்கடங்கள். அதனால் தீமையை அகற்றுகிற மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி, தீமையை தூண்டுகிற மனைவி சரியல்ல. கடைசியாக நான்காவதாக, உடன் உழைக்கும் மனைவி கணவனுக்கு ஆசீர்வாதமான மனைவி. உடன் உழைக்கும் மனைவி, பிரிஸ்கில்லாளை குறித்து பாருங்கள், அப்போஸ்தல நடபடிகள் 18வது அதிகாரத்திலே 3வது வசனம், அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் செய்தார்கள். கொரிந்து பட்டணத்திலே ஆக்கில்லா என்கிற கணவனும் பிரிஸ்கில்லா என்கிற மனைவியும் சேர்ந்து என்ன செய்தார்கள், தொழில் செய்தார்கள். இது எல்லாருக்கும் கிடைக்காது, ஆனால் கிடைத்தால் பெரிய பாக்கியம்தான். சிலர் கடை நடத்துவார்கள், கணவனும் மனைவியும் போய் உட்கார்ந்து நடத்துவார்கள், அந்த மாதிரி சில தொழில் செய்வார்கள், அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே வேளையில் இன்னொரு இடத்துல சம்பள வேலைக்கு போகும்பொழுது இந்த வாய்ப்பு என்ன செய்யாது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் இது ஒரு ஆசீர்வாதம். அப்போ அந்த தொழிலில் கணவனோடு ஒத்து நிற்கணும், அதுதான் உடன் உழைக்கிறது, எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது, ஒத்து நிற்கணும். இப்போது லேயாளும் ராகேலும் ஆடு மேய்க்கிறவர்கள், யாக்கோவ் முதல் முதல் அந்த வீட்டுக்கு போகும்போது இவங்களை சந்திக்கிறதே எப்படி, ஆடுகளை மேய்ச்சிட்டு தண்ணி காட்ட வர்றாங்க, ரெண்டு பேரும் ஆடு மேய்க்கிறவங்க. ஆனால் கல்யாணம் ஆன பிறகு பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்தி கொண்டிருந்தார்கள், அப்போ அவர்கள் போய் அப்புறம் ஆடு மேய்க்க போகலை, யாக்கோவ் பார்த்துக்கிட்டார். ஏன்னா அதுக்கு பிறகு ஆடு மேய்க்கிறது வந்து ஒரு பெரிய தொழிலாக அவங்களுக்கு எழும்பிடுச்சு. அது வரைக்கும் அவங்க அப்பாவுடைய ஆடுகளை மேய்த்தாங்க அந்த பெண் பிள்ளைகள். ஆனால் அதுக்கு பிறகு யாக்கோபு பொருட்படுத்த பிறகு அவர் பெரிய அளவில் ஆன பொழுது இவங்க வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அதை புரிந்தவர்களாக இருந்தாங்க, ஆடு மேய்ப்பில் என்னெல்லாம் பிரச்சனை வருது, எங்கள் அப்பா எப்படியெல்லாம் டீல் பண்ணுறாரு, எல்லாம் புரிஞ்சு இருந்ததுனால தான் திடீர்னு நம்ம இனி 16 விட்டு காணான்னு போவோம்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகேன்னு கிளம்புனாங்க. இல்லாட்டா அங்கே பெரிய ஒரு இழுபறி உண்டாயிருக்க வாய்ப்பு உண்டு. அதனால் நேரடியாக ரெண்டு பேரும் சேர்ந்து உழைக்க வாய்ப்பு கிடைத்தா நல்லது. அப்படி கிடைக்காவிட்டாலும் அவர் போயிட்டு வந்தோடனே அதை விசாரித்து என்ன நடந்தது, எப்படி விசாரித்து என்று சொல்லும் பொழுது போலீஸ் விசாரணை அல்ல, ஒரு அன்பின் விசாரணையாக கேட்டு தெரிந்து கொண்டு ஒருமனப்படும் பொழுது, அப்போ கணவனுக்காக ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த காரியங்கள், அவருடைய வேலை ஸ்தலம், அவருடைய உழைப்பு, இதுக்கெல்லாம் ஜெபித்து ஜெபித்து வரும் பொழுது அது நிச்சயமாய் ஒரு பெரிய ஆசீர்வாதம். சில சகோதரிகள் வேலைக்கு போகிறார்கள், அப்போ சகோதரர்களும் கண்டிப்பாக அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும், அவர்களை அங்குள்ள காரியங்களை புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அடுத்தது இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லா, அப்போ சில 18:18 பார்க்கிறோம், பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள். பவுல் எபேசுக்கு பயணப்பட்ட பொழுதும் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க, பயணம் போகிறார்கள். இது ஒரு ஊழிய பயணம், ஒரு மிஷினரி பயணம், அதிலும் ஒருமனப்பட்டிருந்தாங்க. அடுத்தது ரோமர் 16:3 சொல்லியிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாவையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். இப்போ போய் போய் என்ன ஆயிட்டாங்க, உடன் வேலையாட்கள் ஆயிட்டாங்க, ஊழியக்காரங்களாக மாறிட்டாங்க. அதுலேயும் ஒருமனம், ரெண்டு பேரும் சேர்ந்து. 1 கொரிந்தியர்
16:19 பார்க்கிறோம். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். இப்போ சபை நடத்துகிறவர்களாய் மாறிவிட்டார்கள். இது எல்லாவற்றிலும் அவங்க ஒன்றா இருக்கிறாங்க. ஒன்றா கூடார தொழில் செஞ்சாங்க, அப்புறம் பவுலோடு கூட மிஷினரி பயணம் போனாங்க, அப்புறம் பவுலோடு ஒரு உடன் ஊழியராக மாறினாங்க, அப்புறம் தங்கள் வீட்டில் எபேசு பட்டணத்திலே தங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, சபை ஆரம்பித்து நடத்தினார்கள். இப்படி தொழிலில், பயணத்தில், ஊழியத்தில், சபை நடத்துவதில் எது ஆண்டவர் கொடுத்தாரோ, எதில் வழி நடத்தினாரோ, அத்தனையிலும் ரெண்டு பேரும் ஒன்றா பிரயாசப்பட்டாங்க. ஆகவே கணவனுக்கு சில வேளை தொழில்கள் மாறிக்கொண்டிருக்கும், சில சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும், எல்லாவற்றிலும் மனைவியானவள் கூட நின்று செயல்படும் பொழுது அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போஸ்தலர்களை பற்றி சொல்லும் பொழுது கூட 1 கொரிந்தியர் 9:5, மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபான்னா பேதுருவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டி கொண்டு திரிய எங்களுக்கும் அதிகாரம் இல்லையா, பவுல் ஒரு பேச்சுக்காக அதை சொல்கிறார். அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு கருத்து கிடைக்கிறது, பேதுரு தன் மனைவியை அழைத்து கொண்டு சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். சில அப்போஸ்தலர்களும் தங்கள் மனைவியையும் கூட்டி கொண்டு போய் ஊழியம் செய்தார்கள். இப்போ ஊழியக்காரர்களும் அப்படி தான், கணவன் மனைவியாக ஒன்றாக ஊழியம் செய்வது மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஸ்தாபனத்திலாம் அப்படி தான் நம்ம சேர்க்கிறோம். கணவன் மட்டும் ஊழியம், மனைவிக்கு அந்த ஊழியத்தில் பங்கே இல்லை என்று சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல காரியம் அல்ல. சேர்ந்து செய்வது, இப்படி ஒன்றாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மறுபக்கம் ரெபேக்காள், அவர் ரொம்ப ஒருமணமுள்ள ஆள் தான், நல்ல ஆள் தான். ஆனால் அந்த பிள்ளை வளர்ப்பில் ரெண்டு பேருக்கும் ரெண்டு கருத்து, ஈசாக்கு ரெபேக்காள். மற்றபடி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப விசேஷமானது தான். அவங்க கல்யாணம் தொடங்கி அவங்க வாழ்க்கையெல்லாம் விசேஷமானது. ஆனால் ஒரு பிரச்சனை, அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுல ரெண்டு பேரும் ஒன்றாக உழைக்கவில்லை. அப்பாவுடைய இருதயம் ஏசா மேலே சாஞ்சிருச்சு, அம்மாவுடைய இருதயம் யாக்கோவ் மேலே சாஞ்சிருச்சு. அப்போ இதுவும் பைபிள் அதை மறைக்காமல் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஆகவே பிள்ளை வளர்ப்பு என்பதும் நாம் செய்கிற ஒரு பெரிய உழைப்பு அல்லது முயற்சி தானே. அதுலேயும் கணவனும் மனைவியும் ஒன்றா இருக்கும் பொழுது அந்த மனைவி கணவனுக்கும் ஆசீர்வாதம், குடும்பத்துக்கும் ஆசீர்வாதம். எனவே இந்த வார்த்தைகளை நீங்கள் மனதிலே கொள்ளுங்கள். ரெண்டு எல்லா விஷயத்திலும் கணவனோடு மனைவி ஒருமனப்பட்டு நில்லுங்கள். ஆனால் தீமைக்கு ஒருமனப்படாதீங்க. அந்த விஷயத்திலே சண்டை போடுகிறவளாக இராதபடி அன்பாக, இது நமக்கு வேண்டாங்க, இது தீமை, பைபிள் வசனத்தின்படி இது ஆகாது என்று சொல்லி நிற்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் அந்த காரியத்திலே ஒரு ஜெயத்தை தருவார். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு நிமிடம் கர்த்தரை நோக்கி பாருங்கள். நான் சொன்ன சில ஆலோசனைகளை திரும்ப நினைப்பூட்டும் பொழுது வாய் திறந்து நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. தேவ பக்தியுள்ள மனைவி, ஹல்லேலூயா. கணவன்மாரும் உங்கள் மனைவிகளுக்காய் ஜெபிக்கலாம், மனைவிமார் நீங்கள் உங்களுக்காக ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல தேவ பக்தி, ராகாபை போல, சிப்போராளை போல, அபிகாயிலை போல, நல்ல ஒரு தேவ பக்தி எனக்கு வேண்டும் என்று கேளுங்கள். அந்த தேவ பக்தி உங்களை பெரிய ஆசீர்வாத பாத்திரமாக மாற்றும். வாய் திறந்து ஜெபிப்போம் எல்லாரும். ஹல்லேலூயா. இப்படி ஜெபிக்க சொல்ற நேரத்தில் வாயை மூடிக்கிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் உங்களுக்குள் கிரியை செய்ய விரும்புகிற நேரம். அப்போ வாய் திறந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏவாள போல தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பண்ணிடக்கூடாது. ஆமேன், ஸ்தோத்திரம். கணவனை மதித்த சாராளை போல இருக்கணும். கணவனை அவமதித்த மீகாளை போல இருந்துடக்கூடாது. அற்பமாய் பேசின மீகாளை போல செயல்பட்டுறக்கூடாது. ஆமேன். அவ கர்த்தருடைய கோபத்தையும் வாங்கி கட்டி கொண்டாள். ஹல்லேலூயா. ஆகவே ப்ரைஸ் த லார்ட். கணவனை கனம் பண்ணுகிற ஒரு நல்ல தன்மை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். வருஷங்கள் பழகினதுனால ரொம்ப ஈஸியாக பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. அதே வேளையில் நீங்கள் அடிமையோ அல்லது அப்படி ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தான் எல்லாத்துலேயும். ஆனால் கணவன்
மனைவிக்கு தலையா இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தலையை மதிக்கணும், கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. தீமை அகற்றும் மனைவி எஸ்தரை போல கணவனுடைய தீய நண்பனாகிய ஆமானை அகற்றினாள். அந்த கணவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. தீய நண்பர்கள் அகலணுமே. அதுக்கு விவேகமா எஸ்தர் எவ்வளவு விவேகமா இடப்பட்டா பார்த்தீங்களா? எடுத்தடுப்புல போய் ஒன்னும் சொல்லல, அந்த தீயவனையும் கூப்பிட்டு வச்சு ரெண்டு விருந்து கொடுத்தா, கொடுத்து தான் கடைசியில கரெக்டா வெளிப்படுத்தினாள். விவேகமா செய்யும் போது எவ்வளவு பிரயோஜனம். ஜபத்தோடு அவள் உபவாசித்து ஜபித்து விவேகத்தோடு செயல்பட்ட பொழுது அந்த கணவனுக்கு இருந்த தீமை அகற்றி விட்டாள் அல்லவா. ஹலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தீய நண்பர்கள், தீய ஆலோசகர்கள், தீய பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் மாற்றுவதற்கு அந்த மனைவி காரணமா இருக்கணும். ஏசபேல் தூண்டி தூண்டி விட்டு ஆகாபை அழித்தே போட்டாள். எந்த விஷயத்திலும் தூண்டி விடவே கூடாது. அமைதிப்படுத்தணும், சமாதானப்படுத்தணும். ஹாலேலூயா. உடன் உழைக்கிற அந்த பிரிஸ்கில்லாளை பாருங்கள், ஆக்கில்லாவை பாருங்கள். சேர்ந்து தொழில் செய்தார்கள், சேர்ந்து ஊழியத்துக்கு புறப்பட்டார்கள், சேர்ந்து தங்கள் வீட்டிலே சபையை நடத்தினார்கள். ஹாலேலூயா. கர்த்தர் நடத்துகிற பாதையில் எல்லாம் ஒன்னா நின்னாங்க, சேர்ந்து உழைத்தார்கள், சேர்ந்து உழைத்தார்கள். ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் கவனிக்கணும், கணவனும் மனைவியுமாக இறங்கி ஊழியம் செய்யணும். குறிப்பாய் வீடு விசிட்டிங்கா கணவன் மனைவி சேர்ந்து போகணும். எல்லா காரியத்திலும் ஒன்றாய் நிற்கும் பொழுது அது பெரிய ஆசீர்வாதம். ரெபேக்காள் நல்ல ஒரு பெண்மணி தான், ஆனால் அவருடைய பிள்ளை வளர்ப்பிலே ரெண்டு பேரும் ரெண்டு கருத்தாய் மாறி இருந்தார்கள். அப்படி வேண்டாம், ஒருமனப்பட்டு ஒன்றாக. ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்பின் பிதாவே, நல்ல தகப்பனே, இன்றைக்கு நீ கணவனுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். மனைவிமார்க்கு நீர் கொடுத்திருக்கிற ஆலோசனைகள், சில சரித்திரங்கள் மூலம் எங்களுக்கு வெளிக்காட்டுகிற அந்த ஆலோசனைகள், இவைகளை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீர். நிச்சயமாக விசுவாச குடும்பங்களிலே மனைவிமார் ஒவ்வொருவரும் ஒரு ஆசீர்வாத பாத்திரங்களாய் இருக்க, தங்கள் கணவருக்கு, தங்கள் பிள்ளைகளுக்கு, பின்சந்ததிகளுக்கு, கர்த்தருடைய சபைக்கு, சமுதாயத்துக்கு ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் திகழ உதவி செய்யும். இன்று இங்கே பேசப்பட்ட வார்த்தைகள் எது யாருக்கு தேவையோ அதை அவருடைய உள்ளத்திலே வைத்து அவர்களுக்குள் செய்ய வேண்டிய கிரியை செய்து அவளை ஆசீர்வாத பாத்திரமாய் மாற்ற ஜெபிக்கிறோம். வல்லமையுள்ள கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.